ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் அரசு வழங்கக்கூடிய 1000 ரூபாய் திட்டம், அது ரெண்டு கட்டமா நடத்தி முடிச்சு அப்ளிகேஷன் ப்ராசஸும் எல்லாம் முடிச்சு நேத்துல இருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல வரவு வச்சுக்கிட்டே வராங்க. அந்த 1000 ரூபாய் எலிஜிபிளான மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த 1000 ரூபாய் வரவு வச்சுக்கிட்டே வராங்க. மேக்சிமம் இப்ப எல்லாருமே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். கிரெடிட் ஆன பணத்தை நீங்களும் அதை பேங்க்ல போய் எடுத்திருப்பீங்க, இல்ல ஏடிஎம்லயும் எடுத்து எல்லாருமே அந்த 1000 ரூபாய் எடுத்திருப்போம். அந்த 1000 ரூபாய் வந்தவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. கண்டிப்பா இனி மாதம் தோறும் அந்த 1000 ரூபாய் வந்துடும் அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருப்பாங்க. இந்த 1000 ரூபாய் வராதவங்க ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கிறாங்க, ரொம்பவே கவலையில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா மேல்முறையீடு அப்படின்னு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது 18ஆம் தேதி நமக்கு தெரியும். அதனுடைய ப்ராசஸ் என்ன, நம்ம எப்படி மேல்முறையீடு பண்றது அப்படிங்கறது தெளிவா நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னால இந்த 1000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராதவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வந்திருக்கு அக்கௌண்ட்ல. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, எஸ்எம்எஸ் அதாவது மெசேஜ் வந்தாதான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. இதுல மெயின் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதார் எண் வந்து எந்த வங்கி கணக்குல இணைஞ்சிருக்கோ அந்த வங்கி கணக்குல தாங்க உங்களுடைய இந்த 1000 ரூபாய் ஏறும். நீங்க சொல்லுவீங்க, நான் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன், ஆனா அதுக்கு பணமே வரல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பணம் வந்திருக்காது. ஆனா நீங்க வேற ஏதாவது பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பீங்க, அந்த பேங்க்ல உங்க ஆதாரம் இணைஞ்சிருக்கும். அதனால அந்த நீங்க கொடுக்காத வங்கி கணக்கை தவிர இன்னொரு பேங்க்ல உங்க ஆதாரம் எண் இணைஞ்சிருக்குல்ல அந்த கணக்குக்கு தான் உங்களுடைய 1000 ரூபாய் வந்திருக்கும். அதனால நீங்க 2-3 அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்லயுமே நீங்க போய் உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. பேங்க்ல போயிட்டு உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து வாங்கி பாருங்க, என்ட்ரி போட்டு பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றீங்களா, அந்தந்த பேங்க் 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா 3 பேங்க் அக்கௌண்ட் மொபைல் பேங்கிங்ல நீங்க உங்க மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த உரிமை தொகை வந்திருக்கும். நான் அப்ளிகேஷன் ஃபார்மோட கொடுத்த ஜெராக்ஸ் பாஸ்புக் ஜெராக்ஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய ஆதார் எண் எந்த வங்கி கணக்குல இணைஞ்சிருக்கும் அந்த வங்கி கணக்குக்கு தான் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க அங்க கொடுத்த வங்கி கணக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால 2-3 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2-3 அக்கௌண்ட்லயும் நீங்க தயவு செய்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கான உரிமை தொகை வந்திருக்கும். மேலும் இன்னொரு எஸ்எம்எஸ் ஒண்ணு இப்ப வந்திருக்கு. அதாவது 1000 ரூபாய் வாங்கினவங்களுக்கும் இந்த மெசேஜ் வந்திருக்கு, 1000 ரூபாய் நிறைய பேருக்கு வராம இருக்குல்ல அவங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க கவலையே பட வேணாம், இந்த ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்திருந்தா போதுங்க, நீங்க கவலையே பட வேணாம், இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. பின்ன ஏச எனக்கு என் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகல, நான் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 2 அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல, ஆனா இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு முன்னால எந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படிங்கிற நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் அதாவது நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ₹1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது வந்து உங்களுடைய உதவித்தொகை அல்ல, உங்களின் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் ஒருவன் MK ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்கீமுக்கு 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனவங்களுக்கும் வந்திருக்கு, இதுவரை எனக்கு பணமும் ஏறல சார், ஆனா இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. நீங்க இதுக்கு உண்டான எந்த கவலையும் பட தேவையில்ல. நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேல்முறையீடுக்கு சில ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒன்னு உங்க அக்கௌண்ட் லாக்கில் இருக்கணும், இல்ல நீங்க எந்த வங்கி கணக்குலயும் உங்களுடைய ஆதார் எண் இணைஞ்சிருக்காது. நீங்க ஆதார் கொடுத்துதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆதார் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது வேற, ஆதார உங்க வங்கி கணக்குல இணைக்கிறது வேற. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆதார்
கொடுத்து ஓபன் பண்ணுவீங்க கரெக்ட் தான். நீங்க அப்படி ஓபன் பண்ணாலே உங்க அக்கவுண்ட்ல ஆதார் இணைஞ்சிரும் அப்படிங்கற இது கிடையாது. NPCI சர்வர் அப்படிን இருக்கு. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படினு சொல்வாங்க. நம்ம ஆல்ரெடி இத தெளிவா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இருந்தாலும் இப்ப சொல்றேன். அந்த சர்வர்ல வந்து உங்க ஆதார் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆனாதான் உங்களுக்கு உண்டான இந்த ஆதார் மூலமா போடுற DBT டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்வாங்க. ஆதார் மூலமா போடுற எல்லா உதவி தொகையும் உங்க அக்கவுண்ட்க்கு வரும். அது எந்த அக்கவுண்ட்ல உங்க ஆதார் இணையுதோ அந்த அக்கவுண்ட்க்கு தான் கண்டிப்பா வந்து சேரும். அதனால பணம் வரலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு SMS உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பா அதுக்குண்டான பணம் உங்களுக்கு வந்துடும். இந்த SMS வந்துருச்சுனாலே நீங்க 100% இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது உறுதி. மேலும் நான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண மறந்துட்டேன் சார், அப்ளை பண்ண தவறிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இதுக்கு நம்ம அரசு சார்பா விரைவில் ஒரு செய்தி வெளியீடு வரும் அப்படின்னு நாம நம்புவோம். இதுவரை அப்ளை பண்ணாதவங்க அவங்க ஏதோ ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கலாம். அதை பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போடுறோம். இப்ப பணம் வந்தவங்க மகிழ்ச்சியா இருங்க, பணம் வராதவங்க தயவு செய்து மனம் தளராமல் இருங்க, கவலைப்படாதீங்க. நம்ம சேனல்ல இதை பத்தின வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எதனால உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல, என்ன ரீசன்காக வரல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க சரி பண்ணாலே போதும், இந்த 1000 ரூபாய் உங்களுக்கானது தான். ஸோ பணம் வராதவங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.